மெகாஜிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்று நேயர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் யூடியூப் மூலமாக எழுதியிருக்காங்க. நேயர்களின் பிரச்சனைகளுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். முதலாவது ராகவி என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர், நான் ராகவி, தென்காசியிலிருந்து எழுதுகிறேன். எனக்கு ஒரு சந்தேகம் டாக்டர். ப்ரெக்னன்சி சமயத்தில் குழந்தை ப்ரீச் பொசிஷனில் இருக்கிறது என்று சொன்னாங்க. இந்த மாதிரி ப்ரீச் பொசிஷனில் இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகுமா? ஸோ ராகவி, உங்களோட ப்ரெக்னன்சி எத்தனாவது ப்ரெக்னன்சின்னு தெரியல. பொதுவாக முதல் குழந்தை கால் வழியாக இருந்தால் ப்ரைமரி ப்ரீச்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நார்மல் டெலிவரிக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா பொதுவாக இந்த குழந்தை பிறப்பு சமயத்தில் தலை பொசிஷன் தான் அந்த வித்து டயமீட்டர் கரெக்டாக டெலிவரி ஆனால் ஷோல்டர் ப்ரீச்லாம் ஈஸியாக டெலிவரி ஆகிடும். பொதுவாக இந்த ப்ரீச் கீழ்ப்பக்கமாக இருந்தால் ப்ரீச்னா அந்த பட்டக்ஸ் பார்ட் கீழே இருந்தால் அந்த பார்ட் ரொம்ப சின்ன பார்ட், அது ஈஸியாக வந்துடும். ஆனால் அது வெளிவந்த பிறகு தலை வெளி வருவதில் தான் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். இந்த ஆஃப்டர் கம்மிங் ஹெட் டெலிவரி வந்து ப்ரீச் பொசிஷன்ஸில் ரொம்ப கஷ்டம். அதனால தான் முதல் பிரசவம் ப்ரைமரி ப்ரீச்சாக இருந்தால் எலெக்டிவாகவே சிசேரியன் செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இதுவே மூன்றாவது குழந்தை, ஒரு இரண்டாவது குழந்தை நல்ல நார்மல் டெலிவரி ஏற்கனவே ஆன பெண்ணுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஒரு குழந்தை ப்ரீச் பொசிஷனில் இருக்குன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு ஆவரேஜ் சைஸ் பேபி, பெல்விஸ் நன்றாக இருக்கிறது, எந்த மதருக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, ஒரு பிரசவ கால காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லை. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நார்மல் டெலிவரி ப்ரீச்சாக இருந்தால் அலோவ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ப்ராப்பராக ஒரு எக்ஸ்பர்ட்டோட கண்காணிப்பின் பேரில் இருக்கணும். ஏன்னா பல நேரங்களில் ப்ரீச் டெலிவரி அப்போது நிறைய விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். பல நேரங்களில் பொறுமையாக கேர்ஃபுல்லாக பார்க்கணும். வாட்ச்ஃபுல் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவோம், அதாவது ரொம்ப கவனத்தோடு காத்துக்கிட்டே இருக்கணும். எந்த நேரத்துல இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அறுவை சிகிச்சை செய்ய எல்லா தயார் நிலையில் இருக்கணும். அப்போ தான் தாய்க்கும் குழந்தைக்கும் நல்ல முறையில் வரும். ஏன்னா பல நேரங்களில் இந்த ப்ரீச் டெலிவரி ஆகிறபோது, ரெண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை ஒரு ஆவரேஜ் சைஸ் பேபி டெலிவரி ஆகும்போது கூட பல நேரங்களில் இந்த கால் வருவதற்கு முன்பே கொடி வந்துடும், அம்பலிக்கல் கார்டு வந்துடும். கார்டு வந்துச்சுன்னா குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிப்பாகி குழந்தைக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தாக நிலை மாறலாம். ஸோ அதனால் ப்ரீச் டெலிவரிங்கிறது ஒரு எக்ஸ்பர்டைஸ் டெலிவரி, அதற்கான கேர்ஃபுல்லான கவனமான கவனிப்பு இருந்தால் வெஜினல் டெலிவரி நடக்கலாம். அதில் ஏதாவது ஒரு குறை வரும் என்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்தால் எந்த நேரத்துலையும் இதை கன்வர்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டிஸோடு இருந்தால் ப்ரீச்சை மல்டி கிராவிடாக, மல்டி கிராவிடனா இரண்டு குழந்தைக்கு மேற்பட்ட நார்மல் டெலிவரியான பெண்களுக்கு, முதல் குழந்தை ப்ரீச் தான் அறுவை சிகிச்சை தான். ஸோ இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ராகவி. அடுத்ததாக டாக்டர், என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஆகிறது. முதல்ல இயற்கையாகவே முதல் வருடத்தில் ஒரு குழந்தை பேர் நின்றது. அது 6 முதல் 7 வாரத்தில் ஹார்ட் பீட் வரவே இல்லை அப்படின்னு அதை மெடிசன் கொடுத்து சரி செய்து விட்டோம், கலைத்து விட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இந்த 5 இயர்ஸ் கன்சீவே ஆகலை டாக்டர். இது ஏன் டாக்டர், எதனால்? என்னுடைய கர்ப்பப்பை நன்றாக இருக்குன்னு சொன்னாங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் காரணமா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா? ஸோ பொதுவாக இவ்வளோ காலம் குழந்தை பேர் பெறலனாலே ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும். ஸோ முதல் குழந்தை கல்யாணம் ஆனோடனே கன்சீவ் ஆகிட்டீங்க, ஆனால் அது அபார்ஷன் ஆச்சுன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ உங்களோட கர்ப்பப்பை, கருக்குழாய், கருமுட்டைகள் எல்லாம் நல்லா இருந்ததுனால தான் கரு தரிச்சிருக்கு. ஸோ அந்த சிஸ்டமில் ஏதாவது குறைபாடு இருக்கா, கர்ப்பப்பை ஏதாவது பாதித்திருக்கா, கரு குழாயில் அடைப்பு இருக்கா, கருமுட்டை வளர்ச்சிக்கான ஹார்மோன்ஸ் எந்த அளவில் இருக்குது, அதோடய வளர்ச்சி எந்த விதத்தில் இருக்கிறது, விந்துக்கள் போகிற வழி எப்படி இருக்குது, இத்தனை விஷயங்களையும் பெண்ணுக்கு பார்க்கணும். உங்களுக்கு மட்டும் பார்க்குறதில்ல, உங்கள் கணவருக்கும் பார்க்கணும். அவரோட விந்தணுக்கள் எண்ணிக்கை, ஊர்ந்து போகிற தன்மை, கருவாக்கும் திறன், இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும்போது தான் இதில் என்னென்ன குறை இருக்கோ அதை சரி செய்யும்போது குழந்தை பேர் பெற முடியும். ஸோ பொதுவாக இந்த மாதிரியாக நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தை பேர் ப்ராப்ளம் இருக்கிற பெண்களுக்கு நாங்கள் சொல்கிற ஃபர்ஸ்ட் அறிவுரையே, இது ஏன் உருவாகலை, என்ன காரணம் என்பதை பார்க்கணும். பல நேரங்களில் ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கணுன்றதில் பல பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பல பிரச்சனைகள் இருந்தால் அதனை சில பரிசோதனை மூலமாக என்ன குறைபாடுகள்னு கண்டுபிடிச்சு அந்த குறைபாடுகளுக்கு ஏற்ற அளவு சிகிச்சை கொடுக்கும் பொழுது இயற்கையில் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகிறது. பொதுவாக ஆண் பெண் உறவு முறைகள் ஒரு மாதத்தில் 15 முறை 20 முறை உறவு கொண்டீங்கன்னா கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இவை எல்லாவற்றையும் மனதில் வைத்து
குழந்தையின்மை ஏன் ஏற்பட்டது, என்ன காரணம் என்பதை முழுமையாக பரிசோதித்து அதற்கான சிகிச்சை முறைகளை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக கருத்தரிக்க முடியும். அடுத்து மகாலட்சுமி என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க, டாக்டர் எனக்கு ஒரு சந்தேகம், மாதவிலக்கு தள்ளி போடுவதற்கு கருத்தடை மாத்திரைகள் எடுக்கலாமா, இதனால் என்ன பின் விளைவுகள் வரும்? ஸோ மகாலட்சுமி, பொதுவாக மாதவிலக்கு தள்ளி போடுவதற்கு கருத்தடை மாத்திரைகள் எடுக்கலாம், தவறில்ல. ஆனால் இதை எடுக்கிற முறை என்பது மருத்துவரின் கண்காணிப்பில் எடுக்கணும். ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் எந்த நாளில் இதை ஆரம்பிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த மாதம், எனக்கு அடுத்த மாதம் பீரியட்ஸ் 5ஆம் தேதி வரும் டாக்டர், இன்றைக்கி எனக்கு மாதவிலக்கு வந்த 5ஆம் நாள், எனக்கு அதை ஒரு 5 நாட்கள் தள்ளி போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எளிமையான முறை. இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் கருத்தடை மாத்திரை எடுப்பீங்க, எடுத்து அதை தள்ளி போடலாம். ஆனால் சிலர் செய்கிற தவறான விஷயம் என்னென்னா, எனக்கு இன்னும் ஒரு 4 நாளில் தள்ளி போடணும் டாக்டர்னு அப்போ கருத்தடை மாத்திரை எடுத்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க அந்த மாதத்தில் கருத்தரிக்கிறதுக்கு முயன்றிருந்தாங்களோ, இல்லை கணவன் மனைவி உறவு இருந்திருந்தாங்களோ, ஒருவேளை குழந்தை பேர் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற கண்டிஷனில் அது தெரியாமல் இந்த மாதிரி கருத்தடை மாத்திரை எடுத்தால் அது பல நேரங்களில் பின் விளைவுகளை உருவாக்கலாம். ஆனால் இதுவே வந்து முறையாக மருத்துவரினுடைய பரிந்துரையின பேரில் அவங்கள முழுமையாக பரிசோதித்து கரெக்டாக பிளான் பண்ணி கருத்தடை மாத்திரை எடுக்கிறது தவறே கிடையாது. இதனால் எந்த பின்விளைவுகளும் வராது. ஆனால் ஏதாவது ஒரு நாள்லேருந்து இந்த கருத்தடை மாத்திரை எடுக்கிறது பல நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கலாம். இதற்கான ட்ரீட்மெண்ட் ஹார்மோன் சேஞ்சஸ் சில நேரங்களில் மாறுபாடாகி அந்த சைக்ளிக்கல் சேஞ்சஸ் வருவதற்கே ரொம்ப நாட்கள் கூட ஆகலாம். சில பெண்களுக்கு இதை சரியான முறையில் எடுக்காதனால அடுத்தடுத்து இரெகுலர் பீரியட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகிறது. ஏன்னா இயற்கையாக நம்மளோட மூளை, பிட்யூட்ரி, ஹைப்போதாலமஸ், பிட்யூட்ரி, ஓவரி, யூட்ரஸ் இந்த 4 ஒரு கிளாக் மாதிரியான ஒரு செட்டப்பில் ஒவ்வொரு மாதமும் மாதவிலக்கு கருமுட்டைகள் வெளிவாகுது, மாதவிலக்கு வருவது என்பது ஒரு சைக்கிளிக்கலாக ரித்மிக்காக நடக்கும். இதனை ஒரு டிஸ்ரப்ட் பண்ணணும்னா அதை திரும்ப ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பல நேரங்களில் இது ஒரு தடையாக இரெகுலராக வரலாம். ஸோ இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் கரெக்டாக எடுத்தீங்கன்னா பின் விளைவுகள் இருக்காது. மகாலட்சுமி மீரா என்ற நேர் எழுதியிருக்காங்க, டாக்டர் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டுடைய ஒரு பெரிய தவறான விஷயம் என்னென்னா, போதை மருந்துகள் எடுத்துக்கொள்கிற பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இந்த போதை மருந்துகள் பழக்கம் ஏன் ஏற்பட்டது என்று அவரிடம் கேட்ட பொழுது, ஆண்மை குறைவு எனக்கு இருந்தது, அந்த ஆண்மை குறைவை சரி செய்வதற்கு இந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டால் அதிக முறை உறவு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு என்னிடம் சொன்னாங்க. இது சரியா டாக்டர்? இதை பற்றி உங்கள் விளக்கம் தேவை. ஸோ பொதுவாக இந்த போதை மருந்துகள் எடுத்துக்கொள்கிறவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த போதை மருந்து செக்ஸ் உணர்வுகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தவறான விஷயம். இனிஷியல் உறவுகளில் இந்த தூண்டுதல் இருந்தால் கூட தொடர்ந்து இந்த போதை மருந்துகளுக்கு அடிக்ஷன் ஆகும் பொழுது இந்த மாத்திரைகள் கண்டிப்பாக பலவிதமான செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸை உருவாக்கலாம். ஆண்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் உருவாகலாம், விந்துக்கள் வெளிவற்றத்தையும் தடுக்கலாம், ஆனஜாக்குலேஷன் ஆகலாம். பல நேரங்களில் பெண்களுக்கு இதனால் உறவு முறைகளில் வலிகள் ஏற்படலாம், அந்த லூப்ரிகேஷன் சரியான முறையில் வராமல் போகலாம். ஸோ இந்த போதை மருந்துகள் முக்கியமாக கொக்கைன், மர்ஜுவானா, LSD இந்த மாதிரியான எல்லா மருந்துகளும் தவறான கணிப்பு, இதை எடுத்தால் செக்ஷுவல் உணர்வு அதிகமாகும் அப்படின்னு நினைப்பது தவறு. இதனால் செக்ஷுவல் தூண்டுதல் குறைவாகிறது, ஒரு நல்ல ஒரு முறையில் உறவு கொள்வதையும் பல நேரங்களில் இது ஒரு தடையாக ஏற்படுகிறது. இதனை எடுத்து அடிக்ஷன் ஆனவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது குழந்தை பேருக்கு, கணவன் மனைவி உறவுக்கு தவறான விஷயமாகும். அடுத்து ராகவ் என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க, டாக்டர் என்னுடைய பெயர் ராகவ், நானும் என் மனைவியும் குழந்தையின்மைக்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம். இதில் முக்கியமாக எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், விந்து அணுக்கள் உற்பத்தி திறன் ஏன் குறைவாகிறது? எனக்கு விந்து அணுக்கள் எண்ணிக்கை 3 தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் டாக்டர். முதல் தடவை 10 மில்லியன் இருந்தது, அடுத்த முறை பார்க்கும்போது 4 மில்லியன் ஆனது, அதற்கு அடுத்த முறை 7 மில்லியனாக இருக்கிறது. இதில் எது கரெக்ட் டாக்டர் எனக்கு புரியவில்லை. ஏன் இந்த கூடுதல் குறைதல்? உணவு பழக்க வழக்க முறைகளா, இல்லை உடல் ரீதியான விஷயங்களா? இதை பற்றி உங்கள் விளக்கம் தேவை. ஸோ மிஸ் ராகவ், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், விந்தணுக்கள் உற்பத்தி திறன் என்பது ஒரே நேர்கோட்டில் இருக்காது. இப்போ 10 மில்லியனா 10 மில்லியனில் மெயின்டைன் ஆகாது, அதோட கூடுதல் குறைவுகள் ஏற்படும். ஏன்னா விந்து உற்பத்தி ஒரு நிமிஷத்தில் 100 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் உற்பத்தி ஆகுது. ஸோ 100 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் உற்பத்தியாகி வெளிவரதுங்கிறது கொஞ்சம் குறைவு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த விந்து ட்ராவல்ஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 4 மைல் ட்ராவல் பண்ணும். ஸோ இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்குள்ளே இந்த விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைவாகலாம், அதோடய உயிரோட்டம் குறைவாகலாம், சில நேரம் அழிந்து போகலாம், சில நேரம் உருமாற்றங்களும் ஏற்படலாம். ஸோ அதனால் விந்தணுக்கள் எண்ணிக்கைங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறுபாடுகள் வரலாம்.
ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. எந்த காரணம் இல்லாமல் இருந்தால் கூட இயற்கையிலே எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஃபிக்ஸட் ஸ்பெர்ம் கவுண்ட் வர்றதில்லை. ஸோ அதனால தான் ஒரு 2-3 தடவை பார்த்து ஒரு ஆவரேஜ் ஸ்பெர்ம் கவுண்ட்டை பற்றி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தடவை பார்க்கும்போது 8 மில்லியன் இருக்குது, அடுத்த தடவை 10 மில்லியன் இருக்குன்னா 8-10 உங்கள் ரேஞ்ச் இருக்கலாம். இந்த ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் தேவை, எந்த விதமான பாதிப்புகள் வரலாம் என்பதை உங்களோட ஸ்பெஷலிஸ்ட் கண்டு தெரிஞ்சுக்கொள்வாங்க. இது ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஏதாவது உணவு பழக்க வழக்க முறைகளில் இதை மாற்ற முடியுமான்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவு குழந்தை பேருக்கு முக்கியமான ஒன்று. நல்ல முறையில் காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக பல நேரங்களில் இந்த விந்து உற்பத்தி திறன் அதிகமாகிறது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், குறிப்பாக கிரேப்ஸ், ஆரஞ்சஸ் என்ற சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இந்த கரு முட்டைகள் கருவாக்குறதுக்கான திறன் கொண்ட விந்துக்களை உற்பத்தி ஆகிறதுக்கு அது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அது அதே மாதிரி சீ ஃபுட், அதாவது நம்ம விந்து உற்பத்திக்கு ஜிங்க், செலினியம், ஃபாலிக் ஆசிட் மற்றும் கால்சியம், விட்டமின் D3 இதெல்லாம் ரொம்ப எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கிறது சீ ஃபுட்டில் இருக்கிறது மற்றும் நம்மளுடைய வால்நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கிறது. இவற்றை ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த விந்து உற்பத்தி திறன் அதிகமாகிறது. புகைப்பழக்கம், மது பழக்கம், போதை பழக்கம் இதெல்லாம் கண்டிப்பாக விந்து உற்பத்தியை அழித்துவிடும், பால்வினை நோய்களும் குறைவாக்கும். ஸோ நீங்கள் இதை பற்றி தெளிவாக தெரிந்து உடல் ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகளை பார்த்துக்கொள்ளுங்க, அதன் மூலமாக விந்து உற்பத்தி திறனும் அதிகமாகும். அடுத்து சுதா என்ற நேர் எழுதியிருக்காங்க. டாக்டர், என்னுடைய பேர் சுதா, எனக்கு IVF செயற்கை கருத்தரிப்பு மூலமாக இரட்டை குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக சுதா, செயற்கை கருத்தரிப்பு முறைகளில் பொதுவாக குறைந்தது 2 கரு கர்ப்பப்பையில் செலுத்துவோம். இந்த 2 கரு கர்ப்பப்பையில் செலுத்தும் பொழுது கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. ஸோ ஒரு கரு ஒட்டி வளர்வதற்கு, கரு உற்பத்தியாவதற்கு தேவையான முட்டைகள், விந்தணுக்கள் இவை அனைத்தும் உருவாக்கப்பட்ட நல்ல கருவாக இருந்தால் 2 கரு வைத்தால் இரட்டை குழந்தைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கண்டிப்பாக செயற்கை கருத்தரிப்பில் IVF முறையில் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். என்று கிட்டத்தட்ட 6000 ட்வின் பிரெக்னன்சிஸ் டெலிவரிஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் ஒரு இரட்டை குழந்தை பேருங்கிறது ஒரு அருமையான உணர்வான விஷயம். இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமானால் கூட கண்டிப்பாக ஒரு ஆணும் பெண்ணும் குழந்தையாக பிறக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் குழந்தை, உங்கள் குடும்பம் ஒரு முழுமையடைகிறது விரைவில். ஸோ அந்த வகையில் இரட்டை குழந்தை வர்றதுக்கு IVF முறைகளில் வாய்ப்புகள் அதிகம். அடுத்து செல்லம்மா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர், என்னுடைய எலும்புகளில் தேய்மானம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு மாதவிலக்கு நின்று கிட்டத்தட்ட 4 வருடம் ஆகிறது. மாதவிலக்கு நிற்பதற்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா? கண்டிப்பாக மிஸ்ஸஸ் செல்லம்மா, பொதுவாக மெனோபாஸ் வந்த பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் என்பது ஒரு முக்கியமான ஹார்மோன். நம்ம பெண்ணுக்கான ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன். இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் போனில் அந்த கால்சியம் டெபாசிஷன் பண்ணுவதற்கான அடிப்படையான ஸ்ட்ராண்ட் ஃபார்மேஷன், அதாவது அந்த டெபாசிட் ஆகிறதுக்கான ஒரு ஃப்ரேமை உருவாக்குவதற்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ அதில் தான் கால்சியம் டெபாசிஷன் ஆகும். ஸோ இதனை தூண்டுவதற்கு இந்த ஈஸ்ட்ரஜன் ரொம்ப அதிகமான தேவை ஏற்படுகிறது. ஸோ ஈஸ்ட்ரஜன் குறைவான எந்த கண்டிஷன்ஸ்லேயும் எலும்புகளில் கால்சியம் குறைவாகும், எலும்புகள் பிரிட்டில் ஆகும். இது தான் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக இதனால தான் மெனோபாஸ் ஏற்பட்ட பெண்கள் அனைவருக்கும் கால்சியம் சப்ளிமெண்டேஷன் கொடுக்குறோம். அவங்களோட BMD போன் மினரல் டென்சிட்டி செக் பண்ணி எந்த அளவு குறைவாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதற்கேற்ற அளவு சப்ளிமெண்டேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை சீர் செய்ய முடியும். பல நேரங்களில் சில HRT ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் இருக்கிற பெண்களுக்கு இந்த கால்சியம் டெபாசிஷன் அதிகப்படுத்துவதற்காகவே இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கூட கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக மாதவிலக்கு நின்ற பெண்களுக்கு இந்த எலும்புகளில் கால்சியம் குறைவாகி எலும்பு பலன் இல்லாமல் ஃப்ராக்சர் அதிகமாகும். பல நேரங்களில் பார்த்தா பெண்களுக்கு மாதவிலக்கு நின்ற பிறகு காலில் ஃப்ராக்சர், கையில் ஃப்ராக்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. இதற்கு முக்கியமான அடிப்படை காரணமே இந்த கால்சியம் குறைவு மற்றும் ஹார்மோன் மாற்றங்கள்னால பாதிப்புகள் உண்டாகலாம். ஸோ கண்டிப்பாக இதனை புரிந்து நீங்கள் உங்கள் மருத்துவத்தை கேட்கும் பொழுது இதற்கான சிகிச்சை முறைகளை அருமையாக செய்து உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வாங்க.